ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு சுவிசேஷம் 1:23. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தாவீதின் வம்சத்திலே இருக்கிற யோசேப்புக்கு சொப்பனத்திலே தேவதூதன் தோன்றி சொல்லுகிற ஒரு சில வார்த்தை. அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற, யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த, மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த, நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளுக்கு தேவதூதன் கிருபையை கொடுத்தார். அவள் கன்னியையாயிருந்தாள். ஆமேன். அவளுடைய வயிற்றிலே இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக ஆமேன் தேவன் சித்தம் கொண்டிருந்தார். பாருங்க, நியமிக்கப்பட்டிருக்கிற மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒருவளுக்கு இப்படி என்று சொல்லி அவளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி தன் மனதிலே நினைக்கும் போதுதான் கர்த்தருடைய தூதன் அவருக்கு ஆமேன் அல்லேலூயா யோசேப்புக்கு தரிசனமாகி ஆமேன் அதை சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. பாருங்க ஆமேன், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு ஆமேன் இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அன்று உரைத்த அதே வார்த்தை ஆமேன் என்று நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி தேவ தூதன் யோசேப்புக்கு விளக்கமாய் சொன்னதற்கு பின்பு அவளை சேர்த்து கொண்டு போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்க, ஒரு குடும்பத்திலே ஆமேன் எவ்வளவோ நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் வந்தாலும் நாங்கள் இயேசுவை இந்த பூமிக்கு நாங்கள் கொண்டு வருவோம் என்பதற்காக தங்களை தாங்களே தங்களை ஆமேன் அர்ப்பணித்தார்கள். அதுபோல இன்றைக்கு நாமும் இயேசுவை ஆமேன் இந்த பூமிக்கு அறிவிக்கும்படியாக நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.